ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பஜ்ஜி பண்ண போறோம். அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், 2 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தோம், நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது, ரொம்ப தண்ணியாயிரும். அதனால நான் அம்மியில வச்சு அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கடைசியாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்க மிக்சி ஜாரிலேயே போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா எடுத்ததுனால அம்மியில வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட நாம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கப்புக்கு தான் 1 கப் கடலை மாவு எடுத்து 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்முடைய மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். வாழைக்காயும் கத்திரிக்காயும் பஜ்ஜி போடுறதுக்காக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே வாழைக்காயும் போட்டுக்கலாம். பஜ்ஜி நல்லா வெந்து வந்துட்டு, நான் ஃபுட் கலர் சேர்க்கல, அதனால் இது எல்லோ கலரில் இருக்குது. அதே மாதிரி ஆப்பசோடாவும் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால நான் வெங்காயமும் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். வெங்காய பஜ்ஜியும் போட்டிருக்கேன். வாழைக்காய், கத்திரிக்காய், வெங்காய பஜ்ஜி தயாராகிட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பூண்டு சேர்த்துருக்கோம், ஜீரகம் சேர்த்துருக்கோம், மல்லி சேர்த்துருக்கோம். அதனால நமக்கு டைஜஷன் பிரச்சனையே வராது. இது சில நேரம் இது நம்ம சாப்பிடும்போது நெஞ்சு கரிப்பு மாதிரி வரும். பஜ்ஜி கூட ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா. எல்லாரும் இப்போ வந்து பஜ்ஜி மாவில் வந்து கடலை மாவு, பச்சரிசி மாவு எடுத்து வத்தப்பொடி போட்டு பெருங்காயம் உப்பு போட்டு கலந்து தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.